இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக நான் என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2022 வெளியான தி ஹாண்டட் யூனிவர்சிட்டி செகண்ட் செமஸ்டர் அப்படிங்கிற ஒரு தாய்லாந்து பேய் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மூணு அமானுஷமான யூனிவர்சிட்டியில நடக்கிற வித்தியாசமான பேய் கதைகளை தான் ஒரு முழு படமா நம்ம கொடுத்துருக்காங்க. உண்மையாவே பாக்குறதுக்கு செம்மையா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருக்கேன். அப்படியே நம்ம சேனல சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு மூணு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து பல வருஷமா திறக்கப்படாத ஒரு பழைய ஸ்டோருக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்களுக்கு தேவைப்படுற பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறப்போ 37 அப்படிங்கிற கிளாஸ் நம்பர் போட்டு ஒரு பெரிய துணி ஒன்னு இருக்கோங்க. அதை பார்த்துட்டு நம்ம தேடி வந்த விஷயம் நம்ம கிடைச்சிருச்சு, வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த துணி எடுத்துட்டு போறப்போ சடனா அந்த ஸ்டோரூமோட டோர் பட்டான்னு சாத்திக்குது. இதை பார்த்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் மிரண்டு போய் நிக்க அங்க அப்படியே சீன கட் பண்ணிட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி இதே காலேஜ்ல படிச்ச டாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அண்ட் அவளுக்கு பக்கத்துல நிக்கிற பொண்ணோட பேரு பே, அவ கூட இருக்கிற பையனோட பேரு. இப்ப அந்த பே என்ன சொல்றானா, அந்த டாய்ங்கிற பொண்ணு புதுசா இப்பதான் அந்த காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பா, அதனால அந்த காலேஜ்ல உள்ள சியர்ஸ் டீம்ல அவளை சேர்க்கறதுக்கான அப்ளிகேஷனை கொடுக்குறா. அப்ப அந்த பொண்ணு, இதுக்கு முன்னாடி நான் சியர் லீடரா இருந்ததில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன், நீ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சீனியர் கிட்ட மட்டும் கூட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு மேசான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு ஒருத்தி வரா. இவ யார்னா டாய் அப்படிங்கிற பொண்ணோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால அவளை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சா. அவ ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பா போல, யார்கிட்டயும் பெருசா பேசவே மாட்டா, அதனால அவங்க ரெண்டு பேரும் நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க அந்த வந்தரோன்னு சொல்லிட்டு அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரி டாய் கிட்ட, இந்த இடம் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே மீட் பண்றதுக்கான சீக்ரெட்டான இடம் தானே, இங்க எதுக்கு அவங்களை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா, அவங்களும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, கூட்டிட்டு வந்தா என்ன தப்புங்கிறா. அப்ப அந்த பேங்கிற பொண்ணும் சீக்கிரம் டி சீனியர்ஸ் எல்லாம் நம்மள காமன் ரூமுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லவும் இவங்க அப்படியே மாடியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்டார்டிங் சீல ஒரு பழைய ஸ்டோரூமை பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டோரூமை பார்த்தபடியே இந்த மேசா பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறா. அப்ப அந்த டாய் பொண்ணு அந்த ரெண்டு பேத்து கிட்ட, நீங்க போங்க நான் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் மேசா கிட்ட வந்துட்டு, என்னடியாச்சு எதுக்கு நீங்க வந்து நிக்கிறேன்னு கேட்டா, அவ என்னத்தையோ பார்க்க ட்ரை பண்றா. அப்ப டாய் அதை மறைச்சிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, தெரியும், எல்லாருக்கும் முன்னாடி நார்மலா நடந்துக்கணும் தானே, ஆமா அப்படிதான் நடந்துக்கணும், அண்ட் உன்னோட பெரியமே நான் சேஸ் டீம்ல சேர்த்திருக்கிறேன், அதனால வா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூப்பிடுறப்போ அப்பதான் தெரிய வருது இந்த மேசா பொண்ணுக்கு பேய்களை பாக்குற சக்தி இருக்கு. இப்ப கட் பண்ண அந்த டாயோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் மத்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து அந்த காமன் ரூம்ல உட்காந்துருப்பாங்க. அப்ப அவங்க மேசாவும் டாயும் வரதை பார்த்துட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ விளக்கி விட்டு அவங்களுக்கு பக்கத்திலே இவங்களை உட்கார வச்சுக்கிறாங்க. அப்ப பாவம் இந்த மேசா பொண்ணு ரொம்ப பதட்டமா உட்காந்துருக்கா. அத ஃப்ரெண்டு காரி பாத்துட்டு, ஏன் அப்படி பதட்டப்படுற, ஒருவேளை உன் கண்ணுக்கு ஏதாவது பேர் தெரிஞ்சது அப்படின்னா அதை கண்டுக்காத, அதை இக்னோர் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சீனியர்ஸ் வராங்க. வந்துட்டு ஒரு பொண்ணு, இது மாதிரி என்னோட பேரு நேச்சு, இவனோட பேரு சோ, நாங்க ரெண்டு பேரும் தான் உங்களோட சீனியர்ஸ், அண்ட் இந்த சேர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க தான் கத்துக் கொடுக்க போறோம். அதுல மொதல் ஸ்டெப், இந்த ஸ்கூலோட ஆன்தம் நீங்க கரெக்டா ஒன்னா பாடணும், அப்படி பாடுறப்போ ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க, ஒரே சிங்கா பாடல அப்படின்னா மறுபடியும் அந்த பாட்டை முதல்ல இருந்தே நீங்க பாட வேண்டியதா இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்கு இந்த காலேஜோட ஓல்டு சீனியர் இருக்காரு, அவரோட பேரு மிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. அவனை பார்த்தாலே தெரியுது அவன் சரியான சிடுமூஞ்சா இருப்பான் போல. அதுக்கப்புறம் சீனியர்ஸும் அங்க இருக்கிற லைட்ஸ் எல்லாத்தையுமே டிம் ஆக்கிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சேர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கத்து கொடுக்குறாங்க. அப்படி கத்து கொடுக்கும் போது அந்த சேர்ஸ கேக்குறப்போ ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கு, அதே நேரத்துல நடுராத்திரி இந்த பாட்டை கேக்குறப்போ கொஞ்சம் பீதியாவும் இருக்கதான் செய்யுது. இப்பதுக்கு அப்புறம் அந்த சீனியர்ஸும் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நாங்க பாடிட்டோம்ல, இப்ப எங்கள மாதிரி நீங்க பாடுங்கன்னு சொன்னா நம்ம எப்படி ஸ்கூல்ல இந்த ஜனகண மனகதி எல்லாம் பாடுவோம், அதுல எத்தனை பேர் ஒழுங்கா போடுறோம்லாம் எனக்கு தெரியல, ஆனா கடைசியில ஜெய ஹே ஜெய ஹே ஜெய 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 ஹே இத மட்டும் தான் எல்லாரும் ஒழுங்கா போடுவோம், மத்ததெல்லாம் கூட்டத்தோட கோஷம் தான் போடுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாரும் ஒரே சிங்கா பாடல, மறுபடியும் பாடுங்க மறுபடியும் பாடுங்கன்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன். இவங்களும் பாடுறாங்க, ஆனா மேசா மட்டும் பாடாம பக்கத்துல ஒரு ரூம் ஒன்னு இருக்கும், அந்த ரூமே வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்கா. இவ அப்படி பாக்குறத பாடிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் பாடிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சோ அப்பதான் தெரிய வருது இந்த மேசாவோட கண்ணுக்கு அந்த ரூமுக்குள்ள ஒருத்தன் தூக்குல தொங்குற மாதிரியும், அப்படி தொங்குறப்பே இவளை பாக்குற மாதிரி தெரியும், பயத்துல பயங்கரமா கத்துறா. அண்ட் இவ கத்துறத பார்த்து மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதனால டாயோ மேசாவை வெளியில கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. அப்ப அவ டாய் கிட்ட, நான் மன்னிச்சு நான் தான் தெரியாம கத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், சரி விடு இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கும், இதனால நீ பெருசா எடுத்துக்காத, நீ மறுபடியும் கிளாஸுக்கு வர வேண்டாம், இங்கேயே வெயிட் பண்ணு, உனக்கு குளிர் உள்ள நான் ஜாக்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவ உள்ள வர. அப்ப இதே டைம்ல கிளாஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த டாயோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மேசா போனால பேய்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால இந்த டாய் பொண்ணு உள்ள வந்ததுமே மேசாவுக்கு
என்னாச்சு, அவளை பத்தி தான் எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, அவளால பேய்களை எல்லாம் பார்க்க முடியும்னு சொல்றாங்களே, அது உண்மையான்னு கேட்டா, சச்சா அதெல்லாம் சுத்த போய் வதந்திங்கிறாவ. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா வதந்தி மாதிரியே தெரியலையே. உண்மையை சொல்ல, நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, அவ கூட தானே ஹைஸ்கூல்ல படிச்ச, சோ நிஜமாவே அவளால பேய்களை பார்க்க முடியுமான்னு கேட்டா, ஹே சத்தியமா அவளால பார்க்க முடியாது, அவ ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை போட்டு புள்ளி பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் அவளால பேய பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வந்துட்டு அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கால் பண்றா. ஆனா அவங்க காலை எடுக்காதனால இது மாதிரி மேசாவுக்கு ரொம்ப உட முடியல, அவ வீட்டுக்கு கிளம்புறான்னு மெசேஜ் அனுப்புறா. அதை பார்த்த அந்த சீனியர்ஸும் அந்த ஓல்டு சீனியர்ஸ் கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஓல்டு சீனியரும், சரி ஓகே இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, என்ன பண்றது, அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதான், இது வீட்டுக்கு அனுப்ப போறியா, அந்த பொண்ணு போறத பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் கிளம்பி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் தனியா நம்ம மட்டும் என்னையா பண்றதுங்க, அதனால அந்த பொண்ணு போக கூடாது, இங்கதான் இருந்தா கூட அந்த பைய ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் மேசாவுக்கு அமைச்சு அவ ஜாலியா போன் நோண்டிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு பக்கத்துல வந்து யாரோ உட்காரவும் ஃப்ரெண்டு நினைச்சவ நிமிந்து பார்த்தா பக்கத்துல உட்காந்துருக்குது பேய். அத பார்த்தவ ஃப்ரெண்டு கறி சொன்ன மாதிரியே, இல்ல இல்ல அந்த பேய கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டாய் வர இவங்க ரெண்டு பத்தியுமே ஒரு சீனியர் பொண்ணு கூப்பிடுறா. அதனால மறுபடியும் இவங்க அந்த கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. அப்படி போறப்போ அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம மேசாவ ஒரு மாதிரி வினோதமா பாக்குறாங்க. அப்ப அங்குள்ள சீனியரும் இந்த பொண்ணை பார்த்து, இதை பாருமா உனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும், பட் உன் ஒருத்திக்காக இந்த கிளாஸ் நிப்பாட்ட முடியாது, அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னா, மேசா இல்ல இல்ல என்னால சத்தியமா முடியாது, நான் இப்பவே வீட்டுக்கு போயாகணுங்கிறா. அப்ப அதை கேட்டு அந்த ஓல்டு சீனியர் கடுப்பாயிட்டு, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு சும்மா வீட்டுக்கு போகணும் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு கேட்டா, அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா, அமைதியா நிக்கிறா. அப்ப டாயோ சமாளிக்கிறதுக்காக இந்த இடத்துல அவளுக்கு சரியா காத்து வரல, மூச்சு திணறது அவளுக்கு, அதான் அவ வெளியில போகணும்னு நினைக்கிறான்னு சொல்றப்போ, ஏப்பா எல்லா ஜன்னல் கதவையும் ஸ்கிரீனையும் திறந்து விடுங்க, நல்லா காத்து உள்ள வரட்டும்னு சொல்லிட்டு, இப்ப நீ கேட்ட காத்து உள்ள வந்துருச்சு, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா அவ மறுபடியும் அமைதியா இருக்கிறா. இதனால கடுப்பானவன், உனக்கு என்ன பிரச்சனைனு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறப்போ, ஐயோ உங்களுக்கு முன்னாடி ஒரு பேய் இருக்கு, அதை பார்த்துதான் நான் பயப்படுறேன், வீட்டுக்கு போகணும்னு சொல்றேங்கிறா. அப்ப அவனும், என்னது பேயா எனக்கு முன்னாடியா, இவ சொல்ற மாதிரி பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, இவளுக்கு இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போகணும், அதுக்குதான் அது மாதிரி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, சரிப்பா இவ சொல்றது உண்மையே வச்சுக்கலாம், இவளால பேய பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கூட நான் ஒத்துக்கிறேன், ஆனா இவள மாதிரியே உங்கள யாராவது ஒருத்தர், ஒரே ஒருத்தர் மட்டும் என்னால பேய பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லுங்க, இந்த கிளாஸ விட்டு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த கிளாஸ் விட்டு நான் அனுப்பிச்சு வச்சிடறேன்னு சொல்ல, உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல யாராவது கை தூக்குவாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் கை தூக்கல. அப்ப அவன் கடைசியா டாய பார்த்து, நீ இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, சொல்லு உன்னால பேய பார்க்க முடியுமான்னு கேட்டா, அப்படியே அவளோட கண்ணு கலங்குது, ரொம்ப யோசிக்கிறா, அண்ட் கடைசியா என்னால பேய பார்க்க முடியாதுன்னு சொல்றா. அப்படி சொன்னதுமே மேசாவோட முகத்தை பாருங்க, அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கு. அப்போ இவளோட காதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை தட்டினா எப்படி ஒரு சத்தம் வரும், அதே மாதிரி ஏதோ சத்தம் கேட்கவும் என்னடா சத்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் நிமிந்து சீலிங்க பார்த்தா, கொய்யால ஒரு 50-60 பேய் சீலிங்ல தலையில உட்காந்துக்கிட்டு இவங்க பாடின அந்த ஆந்தம பாடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தவ பயந்து அப்படியே இந்த பேய் மேலேயே வாந்தி எடுத்துறா. இதனால கடுப்பானவ, இப்பவே மேசாவையும் டாயையும் கெடுத்து வெளியில அனுப்புங்க, நம்ம மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லவும், மேசா கோச்சுக்கிட்டு இந்த பில்டிங்கோட மாடிக்கு போறா. அப்ப அவளுக்கு பின்னாடி பாருங்க, ஒரு பேய் அவளை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. இதே டைம்ல அந்த ஃப்ரெண்டு காரி டாயும் மேசாவை தேடி மேல வந்துட்டு இருப்பா. அப்பவும் முன்னாடி ஒரு ஸ்டோர் ரூம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூமுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருவோம், ஒருவேளை மேசா இதுக்குள்ள இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போய் டார்ச் அடிச்சு யாராவது இருக்காங்களா தேடி பாக்குறப்போ, அந்த ரூமோட நாலா பக்கத்திலயும் ஒரு பொண்ணு அலற மாதிரியான சத்தம் அவளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவ்வளவு சுத்தியும் முத்தியும் பாத்துட்டே இருப்பா. அப்ப திடீர்னு அவளுக்கு பின்னாடி ஒரு பேய் நிக்குது. அந்த நுர தப்புன பேய இவளால பாக்கவும் முடியுது, ஆனா இவ கண்ணுக்கு அந்த பேய் தெரியுது அப்படிங்கிற விஷயத்த அந்த பேய் கிட்ட காட்டிக்காம இவ மொட்டை மாடியில இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறா. போனாவ அந்த பில்டிங்கோட எட்ஜில உட்காந்துருப்பா. அப்ப அவளை பார்த்ததுமே, ஏன்டி எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டா, ஹே என்னடி பேசுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், நடிக்காத, அந்த சீனியர் உன்கிட்ட உன்னால பேய பாக்க முடியுமா முடியாதான்னு கேட்டப்போ நீ எதுக்காக உன்னால பேய பாக்க முடியாதுன்னு பொய் சொன்னன்னு கேக்குறா. அப்ப அவளும் கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்றத கேளு, இல்ல இப்ப நான் இதை கேட்கறதுக்கும் தயாரா இல்ல, ஆனா எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடியும் கண்ணுக்கு பேய் தெரியும் அப்படிங்கிற உண்மையை மட்டும் நீ எதுக்கு சொல்லலன்னு கேட்டா, இவ்வளவு ஐயோ நான் அப்படி சொல்லிருந்தா எல்லாரும் ஒன்ன பைத்தியமா நினைக்கிற மாதிரியே என்ன நினைச்சிருப்பாங்க, அதான் நான் சொல்லலங்கிறா. அப்ப எல்லாருக்கும் முன்னாடி நான் பைத்தியமா தெரிஞ்சா கூட உனக்கு பரவாயில்ல, ஆனா நீ எப்படி யாரு கண்ணுக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறல, உன் கண்ணுக்கு மட்டுமா பேய் தெரியும், என் கண்ணுக்கும் பேய் தெரியும், அதை பார்த்தா எனக்கும் பயமா தான் இருக்கும், ஆனா நான் எல்லாருக்கும் முன்னாடியும் நார்மலா இருக்க எவ்வளவு ட்ரை பண்றேன், ஆனா உன்னால அது முடியல, பாரு எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா வெளியில போகணும், அவங்க கூட பேசணும் விளையாடணும் அப்படி நிறைய இருக்கு, இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் நான் உனக்காக விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படியே மேசாவோட முகமே மாறுது, உனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், உன்ன மட்டும்தான் என்னோட ஃப்ரெண்டா நினைச்சேன், ஆனா நீ எப்படி பண்ணிட்டல, சோ இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன், நான் செத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை நீ என்ன பேய பார்த்த அப்படின்னா அப்பாவது என்ன கண்டுக்காம இருக்காதுன்னு சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்க, திடீர்னு ஒரு பொண்ணோட பேய் உங்களோட காலடியிலே வந்து விழுது. அண்ட் மேசாவும் டாய்க்கு பாய் சொல்லிட்டு அப்படியே அந்த மாடியில இருந்து கீழே குதிச்சிடறா. இதை பார்த்துட்டு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அந்த சீனியர்ஸும் பாத்தீங்கன்னா மறந்து போயிட்டாங்க. அப்ப இதே டைம்ல மாடியில இருக்கிற நம்ம டாயோட கண்ணுக்கு அவளோட ஃப்ரெண்டோட பேய் உருவம் தெரியுது. சோ அந்த டாய் கெட்டவெல்லாம் கிடையாதுங்க, தன்னை எல்லாருமே ஒரு சாதாரணமான பொண்ணா பாக்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டா, அதை தாண்டி அவளோட ஃப்ரெண்ட் மேசா மேலையும்
உயிரே வச்சிருந்தா. அதனாலதான் அவ செத்ததுக்கு அப்புறமா கூட அவ கூட ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்கா. அண்ட் கடைசி வரைக்கும் அவ கூட மட்டும் தான் ஃப்ரெண்டா இருப்பா அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சு அப்படியே இந்த முதல் ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இப்ப செகண்ட் ஸ்டோரியில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல உள்ள மென்ஸ் ஹாஸ்டல்ல காட்டுறாங்க. அங்கதான் நம்ம கதையோட ஹீரோ லேப்டாப்ல ஒரு ஆடியோ கேட்டுட்டு இருக்கான். அதுல என்ன சொல்றாங்கன்னா, மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வர பசங்க உண்மையாவே ஒரு முழு டாக்டரா மாறணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒன்னு, கை கால் வலிப்பு நோய் அவங்களுக்கு இருக்க கூடாது. அது குறைவா இருக்கிற பட்சத்துல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவன் ஆடியோ கட் பண்ணிட்டு இன்னொரு ஆடியோ கேக்குறான். அதுல டேங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, நீங்க பெட் சீலே படுக்கிறீங்க, அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க, ஏன்னா அந்த பெட்டோட ஓனர் வருஷ வருஷம் திரும்பி வர மாதிரியே இந்த வருஷமும் திரும்பி வரலாம். அண்ட் அவனும் அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். அவன் ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட கை காலெல்லாம் முறிஞ்சு அவன் கொடூரமா செத்துட்டான். அப்படி செத்ததுக்கு அப்புறமா கூட அவனுக்கு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுனால வருஷத்துல ஒரு நாள் நைட்டு அவன் தங்கி படிச்ச அவனோட ஹாஸ்டல்ல உள்ள பெட்டுக்கு அவன் பேயா மறுபடியும் திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஆடியோல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ஹீரோக்கு பக்கத்துல ஒரு உருவம் எழுந்து உட்கார ஷேரான் பார்த்தா அது நம்ம ஹீரோட ரூம்மேட். அதுக்கப்புறம் அவனும் அந்த லேப்டாப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். அப்படி கிளம்புறப்பதான் காட்டுறாங்க ஹீரோ படுத்திருக்கிற பெட் சி அப்படிங்கிற அந்த பெட்டு ஆக்சிடென்ட்ல செத்து போனாலேயே ஒரு பையன் அவன் யூஸ் பண்ண அதே பெட்ல தாங்க இப்ப இவன் படுத்திருக்கான். இப்ப கட் பண்ணிட்டு நைட்டு பஸ் ஸ்டாண்ட்ல டேங் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோக்கு அந்த பேய் கதையை பத்தி அமைச்சிருப்பா. ஏன்டி நடுராத்திரி இப்படி பேய் கதைகள் எல்லாம் எனக்கு அனுப்புறேன்னு கேட்டா, இப்படி அமிச்சா தானே நைட்டு தூங்காம கொள்ளாம நீ படிச்சுட்டு இருப்ப, அதுக்காக தான் அமிச்சேன்னு சொல்றா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா நம்ம ஹீரோவும் அப்படிதான். ஆனா என்ன காரணமே தெரியலங்க, அந்த பொண்ணே நெருங்கி வந்தாலும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை விட்டு விலகி போயிட்டே இருக்கான். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோட காலேஜ்ல 70th ஆண்டு விழா நடக்குது. அதுல நம்ம ஹீரோவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மருத்துவ பணியில இருக்கிறதுக்கான உறுதிமொழி எடுக்கிறாங்க. அதாவது மருத்துவ துறையில இருக்கிறனா எல்லா நோயாளிகளையும் சம மனுஷங்களா பாப்பேன், நான் செய்யற என்னோட வேலையை மனசாட்சியோடையும் கண்ணியத்தோடையும் நான் செய்வேன், எப்பவுமே எனக்கு முதன்மையானவங்க நோயாளிகள் தான், அண்ட் என் கூட வேலை செய்யற எல்லாருமே என்னோட சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உறுதிமொழி எடுக்கிறான். இதை ஏன் இவ்வளவு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படிங்கிற விஷயத்த பின்னாடி நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்ப இந்த பங்கனை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே அவனோட ரூமுக்கு வரான். வரப்பதான் தெரியுது இவன் ரூம்ல தங்கியிருந்த அவனோட ஃப்ரெண்டு ஊருக்கு கிளம்பி போறான். இவன் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஹாஸ்டல்ல இருந்த எல்லா பசங்களுமே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் அந்த ஹாஸ்டல்ல தனியா தங்கி இருக்கான். இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்பவுமே லேப்டாப்ல ஒரு ஆடியோ கேட்டுட்டு இருப்பான் இல்லையா, அதுல முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தர் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான தகுதி அவங்களுக்கு கை கால் வலிப்பு அப்படிங்கிற அந்த நோய் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. ஏன் நம்ம ஹீரோ அதை திரும்ப திரும்ப கேக்குறான் அப்படின்னா அந்த நோய் நம்ம ஹீரோக்கு இருக்கு. கொஞ்சம் பேனிக் ஆனா கூட கை கால இழுத்துக்கும். அதே மாதிரிதான் இப்பவும் நடக்குது. அந்த கோவத்துல நம்ம ஹீரோவும் கட்டில அடி அடி நடிச்சிட்டு இருப்பான். அப்ப டேபிள்ல இருக்கிற அவனோட பேஜ் கீழே விழ அதை எடுக்கலாமே பாக்குறப்போ இந்த ரூமோட டோரை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா அது அந்த டேங்க் பொண்ணு தான். நம்ம ஹீரோ தனியா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. அப்படி வந்தவ ஜாலியா நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டே அந்த வலிப்பு நோயை பத்தி தான் படிச்சுட்டு இருப்பா. இதனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பிளீஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கியான்னு அதட்டிடுவான். இதனால பாவம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுறா. டே உனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட ஏதாவது சொல்லுமாடா அப்படின்னு கேட்டா இவன் இல்ல இல்ல எதுவும் இல்லங்கிறா. அப்ப அவளும் என்கிட்ட நீ ஸ்கூல்ல என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படி ஆனதுக்கு அப்புறம் என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்னால, ஆனா இப்ப எல்லாம் என்ன பார்த்தாலே எதுக்குடா என்ன ஒதுக்குறேன்னு கேட்டா நம்ம ஹீரோவால பதில் பேசவே முடியல. அப்படியே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிச்சிடறான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு இந்த ஹாஸ்டல்ல ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. அதனால கொஞ்சம் கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த கேர்ள் ஃபிரெண்ட காணும். எங்க போயிட்டான்னு தெரியலையே, ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டாலும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா அவ காலே எடுக்க மாட்டா. அப்ப தொடர்ந்து கிரவுண்ட் ஃபிளோர்ல வேற ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கவும் இவனு என்னன்னு கீழே வந்து பார்த்தா ஒரு ஃபிரிட்ஜ்ல இருந்து வாட்டர் பாட்டில் ஒன்னு உருண்டு ஓடிட்டு இருக்கு. அதனால அவனும் பொறுமையா அந்த ஃபிரிட்ஜ் கிட்ட போயிட்டு பட்டணத்தை சாத்தி உள்ள யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்ல. இதனால பயந்து போன நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்டல்ல வேணாண்டா சாமின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பலாமேன்னு பாக்குறப்போ கட்டில கடியில விழுந்து அவனோட பேட்ச் எடுக்கிறதுக்காக குடிறான். அப்ப இவனோட பேட்ச் மாதிரியே ஒரு பழைய பேட்ச் அங்க இருக்கிறத பாக்குறான். அந்த பேட்ச் வேற யாரோடதும் கிடையாதுங்க, ஆக்சிடென்ட்ல செத்து போனாலே ஒரு பையன் அவனோட பேட்ச் தான் அது. அண்ட் இன்னொன்னு அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் எதுவும் ஆகலங்க, அவன் சேஃபா வீட்டுக்கு போயிட்டா போல நான் போயிட்டேன்டான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. அப்ப அவனும் சரி ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்டல்ல விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவன் ரூமோட டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்தா லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து பதட்டப்படுத்தனால இவனுக்கு மறுபடியும் அந்த வலிப்பு நோய் வந்துருச்சு. அதனால வெளியில போன நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட ரூமுக்கே திரும்பி வரான். வந்துட்டு அங்க இருக்கிற பெட்ல பொத்துன்னு விழறப்போ தலையில அடிபட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடறான். அப்படி ஆனதுக்கு அப்புறம் கண்முழிச்சு பார்த்தா அவனோட கை கால் எதையுமே அசைக்க முடியல. அதை தாண்டி இவனோட காதுக்கு ஒரு கார் பயங்கரமான ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகிற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. அது மட்டும் இல்லங்க, அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போனாலே ஒரு பையன் அந்த பையிலும் உடஞ்சு போன கை கால்லாம் வச்சுக்கிட்டு பேயா அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு இருப்பான். இதுல நம்ம ஹீரோ வேற அந்த பேயோட பெட்ல தான் படுத்திருக்கா இல்லையா, அதனால ஏன் பெட்லயாடா படுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பையில தூக்கி அடிச்சுட்டு அந்த பேய் பத்தினா அந்த பெட்ல இது படுத்துக்குது. அப்ப ஹீரோவா, ஐயா சாமி நீ அந்த பெட்லயே தாராளமா படுத்துக்கோ, ஆனா என்ன மட்டும் உசுரோட விட்டுறான்னு சொல்லிட்டு அந்த வலிப்பு நோயோடய கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்க இவனை பின்னாடியே விரட்டிக்கிட்டு அந்த பேயும் வந்துட்டு இருக்கு. அப்பவே அந்த பேய்க்கு பயந்து ஒரு ஃபிரிட்ஜுக்கு பின்னாடி போட்டு ஒளிஞ்சுக்க இவன் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த பேயும் அவன் கிட்ட வந்துட்டு இருக்கு. அப்ப பக்கத்துல ஏதோ ஒரு புறா பறந்து போகவும் இவன் அங்க இருக்க நினைச்சுக்கிட்டு அந்த பேய் அந்த இடத்துக்கு போகுது. அந்த கேப்ல நம்ம ஹீரோ படிவழியா கீழே இறங்கி போயிடலாமே பாக்குறப்போ கரெக்டா அந்த பேய் கண்டுபிடிச்சு இவனை கீழே தள்ளிவிட்டு இவனோட கழுத்து நெரிச்சு இவனை கொல்ல பாக்குது. அப்ப நம்ம ஹீரோ அந்த பேயோட பேஜ பாக்குறான். அதை பார்த்ததுமே இப்ப ரீசெண்டா ஆண்டு விழால நம்ம ஹீரோ ஒரு உறுதிமொழி
உறுதிமொழி எடுத்திருப்பான். அந்த உறுதிமொழியை சொல்ல ஆரம்பிக்கிறான், ஏன்னா அவன் என்னதான் செத்து பேயா மாறினா கூட இவனுக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கறது தானே கனவு. அதனால ஒரு டாக்டர் எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த அந்த பேயுமே ஒரு காலத்துல உறுதிமொழியா எடுத்திருக்கும் இல்லையா. அதனால மனசு மாறி நம்ம ஹீரோ உயிரோட விட்டுட்டு மறுபடியும் அதோட பெட்லயே போயிட்டு படுத்துக்குது. அண்ட் கடைசியா நம்ம ஹீரோவும் எப்படியோ முண்டி முண்டி அந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்துட்டு அப்படியே அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்றான். பண்ணிட்டு இது மாதிரி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிருக்கணும், ஆனா மறைச்சிட்டேன், எனக்கு வலிப்பு நோய் இருக்கு, அதனால என்னால டாக்டரா மாற முடியாது, இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், என்னால சொல்ல முடியல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க, இப்படியே இந்த இடத்துலயே இந்த படத்தோட ரெண்டாவது கதை முடியுது. அடுத்து மூணாவது கதை. இந்த கதை செம்ம ஃபன்னா இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கதை இது. இந்த கதையில ஒரு பொண்ணு நைட் டைம்ல மெடிக்கல் காலேஜ்ல இருக்க ஒரு பெரிய வராண்டால நடந்து போயிட்டு இருக்கா. அப்படி போனவளை சுத்தி ஏதோ ஒரு அமானுஷமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க, இவ தெரியாத்தனமா கீழே கிடக்குற ஒரு பூவை மிதிச்சா. அப்படி மிதிச்ச அந்த பூவை திடீர்னு காலக்கடியில யாரோ கைய விட்டு எடுக்க, ஹே யார அதை பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. அப்ப சடனா ஒரு பேய் இந்த பொண்ணோட தலையை பிடிச்சு அப்படியே மேல தூக்கிட்டு போக, இந்த மாதிரி கதைகள் எல்லாம் மென் அப்படிங்கிற பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்றப்போ அவங்களும் ஆர்வமா கேக்குற மாதிரியே கேட்டுவிட்டு, என்னடி கதையை விடுற, ஏதோ மந்திர பலகையா, பேய மதிக்கலன்னா அந்த பேய அவங்களை தூக்கிருமா, இதையெல்லாம் புயல் காத்துல எவனாவது புரிய உன்னோட சாப்பிடுவான், அவன்கிட்ட போயிட்டு சொல்லு, ஃபர்ஸ்ட் லேப்ல இருக்கிற பேப்பர் ஒரு கமுடி, அப்பதான் சர்டிபிகேட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லவும் அந்த மென் பொண்ணும் கம்முன்னு வேலையை பாத்துட்டு இருக்கா. இப்ப இதே பில்டிங்க்கு வெளியில ஒரு கிறுக்கடை காட்டுறாங்க, அவன் ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அண்ட் வே இன்ஸ்டாகிராம்லயே ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான் போல இருக்குது. அதனால அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி எப்படியாவது அவளை கரெக்ட்லாமேன்னு பாக்குறப்போ இவனுக்கு ஒரு போன் கால் வருது. அண்ட் போனை பண்றது அந்த மென் பொண்ணு தான், ஏன்னா அவளோட அண்ணன் தாங்க இந்த கிறுக்கு. அப்ப அவளும், டேய் நான் என்னோட லேப்டாப் வச்சுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமாடான்னு கேட்டா, தப்பாரு நானே என்னோட ஆள் என்கிட்ட ஒழுங்கா பேச மாட்டாளேன்னு செம காண்ல இருக்கிறேன், இதுல நீ வேற அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு உசுர வாங்குறியா, எடுத்துட்டு வந்து தொலைறவாயின்னு சொல்லிட்டு இவன் அந்த மென் பொண்ண கதையில சொன்னாலியா ஒரு வராண்டா, அந்த வராண்டா வழியா லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற சயின்ஸ் லேப் போட்டிருக்கிற அந்த பலக ஆடிக்கிட்டு இருக்கும், அதை பார்த்தவன் பயப்படுற மாதிரியே பயந்துட்டு, ஓ இந்த பக்கம் தான் போகணும் போல இருக்குதுன்னு நினைச்சுட்டு அவன் முன்னாடி வர அந்த பூ கீழவளும் அதை இவனும் மதிக்கிற மாதிரியே வந்துட்டு, இல்ல நம்ம தப்பா போறோம் நினைக்கிறேன், எங்கிட்டு தான் போகணும்னு நினைச்சுட்டு இவன் குறுக்க பாஞ்சு போயிடுறான். பாவம், இதனால அந்த பேய்க்கே பல்ப் ஆகி போயிடுது. இப்ப இதே டைம்ல அந்த மென் பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னொரு பேய் கதையை சொல்றா. அந்த கதையில நம்ம படிச்சிட்டு இருக்கிற அந்த பில்டிங்கோட கிரவுண்ட் ஃபுளோர்ல கண்ணாடி பெட்டிக்குள்ள ஒரு கவுன் இருக்கும், பாத்துருக்கீங்களா? ஆமா, அதை எதுக்காக அதுக்குள்ள வச்சிருக்காங்க, அது ஒரு பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக. என்னன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல பட்டமளிப்பு விழா நடந்திருக்கும் போல இருக்கு. அந்த விழால கலந்துகிட்ட ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய மார்க் எடுப்பாளன்னு பார்த்தா, அவ எதிர்பார்த்த மார்க் எடுக்க முடியல, அதனால அந்த விழா நடக்கும் போதே மாடியில இருந்து கீழே குதிச்சு தலை சதுரி கொடூரமா அவ செத்து போயிட்டா. அண்ட் அவ செத்து போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அந்த கிராஜுவேஷன் டே நடக்கிறப்பெல்லாம் மர்மமான முறையில நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இயற்கைக்கு மாறா செத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. இப்ப இதே டைம்ல இந்த மின்னோட அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கதையில சொன்னாலியா, அந்த கவுன் இருக்கிற பில்டிங், அந்த பில்டிங்குள்ளதான் வரான். வந்துட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கிற கவுனை பார்த்துட்டு, என்னடா கவுன் இது, பார்க்கவே கன்றாவியா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட தங்கச்சியை தேடி போறான். அப்படி போற வழியில இந்த காலேஜ்ல வேலை செஞ்ச ப்ரொஃபசர்ஸோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த பையன் திரும்பி நடந்தா சர்க்குன்னு தரவழிக்கு இவன் கீழே விழுந்துறான். இதே டைம்ல இந்த தங்கச்சிக்காரி இன்னொரு கதையை சொல்றா. அந்த கதையில இந்த காலேஜ்ல வேலை செஞ்ச ப்ரொஃபசர் ஒருத்தவங்களுக்கு அடிக்கடி ஹார்ட் அட்டாக் வருமா, அண்ட் அவங்க வராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்தையும் பயன்படுத்துறாங்க, அந்த மருந்து கடைசி அவங்க சாகும் போது இல்லாதனால அவங்க செத்துட்டாங்க, அவங்களோட பேயும் இந்த காலேஜுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் கீழே விழுந்த அண்ணங்கார கண்ணுமுழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பேய் என்னோட மருந்த கூடுதுன்னு கையை நீட்டுது. அப்ப அவனும் பயந்தபடி கீழே கிடக்கிற மருந்து பாட்டில எடுத்து பார்த்தா அது மாரடைப்புக்கான மருந்து போல இருக்கு. அதை எடுத்துட்டு ஆப்போசிட்ல நிக்கிறது பேய்னு கூட தெரியாம கிளவி, இது ஓ மருந்தான்னு கேக்குறான். அப்ப பட்டமளிப்பு விழால மாடியில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து செத்து போனா இல்லையா, அவளோட பேய் கை கால இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைய கிட்ட வந்துட்டு இருக்க, இவனும் அதை பார்த்து பயந்து போன மாதிரியே மூஞ்ச வச்சுக்கிட்டு, கிளவி யாரைய மத்த பாக்குற, பாரு அந்த பொண்ணுக்கு தான் ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன், உனக்கு மருந்து கிடையாது, அந்த பொண்ணுக்கு தான் மருந்துன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கிளம்புறப்போ, டேய் என் மருந்த குறான்னு மறுபடியும் அந்த கிளவி பேய் கேக்குது. அப்ப அவனும் பொறுமையா ஒருவேளை நமக்கு பின்னாடி பேய் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அவனோட கழுத்தை திருப்பிடா, திங்குன்னு அவனோட ஆள் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அதனால பேய கூட மதிக்காம இவன் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். அதுலயே அந்த பொண்ணு அவனுக்கு ஓகே சொல்ற மாதிரியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. அதனால அவனும் ஆர்வத்துல அவன் என்ன சொல்ல போறா என்ன சொல்ல போறான்னு மொபைலே பாத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பக்கத்துலயே அந்த கிளவி பேய் நின்னுகிட்டு என்னோட மருந்து கொடு மருந்து கொடுன்னு கேட்டா, கிளவி சும்மா இருக்க மாட்டியா நீ, பாவம் பாரு அந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக், அவளுக்கு தான் மருந்து உனக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் இரு மெசேஜ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் மெசேஜ பாக்குறான். பட் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவன் எதிர்பார்த்த விஷயத்த கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் இழுத்து இழுத்து நடந்து வந்துச்சு இல்லையா அந்த பேய், அந்த பேய் கிட்டே போய் பேச்சுவார்த்தை நடத்துறான், இது மாதிரி நீ எதுக்கும் பயப்படாத, இந்த பாரு என் கையில தான் மருந்து இருக்குது, உனக்கு தேவைன்னா சொல்ல, உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்த்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அவ உரு உருன்னு தலையை உடம்பை ஆடிட்டு இருக்கா. அப்ப கேப்பல அந்த கிளவியும், டே என்னோட மருந்த கூடுறான்னு மறுபடியும் கேட்க, ஏய் கிளவி ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் சும்மாருன்னு சொல்லிட்டு இருக்க, இவனுக்கு அவனோட தங்கச்சிக்காரி போன் பண்றா, போன் பண்ணிட்டு எங்கடா இருக்க எங்கடா என்னோட லேப்டாப்னு கேட்டா, நான் நீ இருக்கிற பில்டிங்ல தாண்டி இருக்கிறேன், ஆனா உன்னை காணவே காணாமே கிழிச்ச, நீ தப்பான பில்டிங்கு போயிருக்க, சீக்கிரம் என்னோட பில்டிங்கு வாடான்னு சொல்லிட்டு அவ போனை கட் பண்ணிடுறா. அப்ப அந்த கிளவி போய் இந்த பையகிட்ட வந்துட்டு பயங்கரமா கத்த, ஐயோ பா கிளவி காத அடைக்குது, பேசாம இங்கே கட, நான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேய ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி அவன் பாட்டுக்கு வெளியில கூட்டு வரான். வந்தவளை சமத்தா ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு, என் தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வருவா, அது வரைக்கும் நம்ம பே
பேசிட்டு இருப்போம். உன்னை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இவ்வளவு உனக்கு உடம்பு சரியில்லை, ஆனாலும் பட்டமளிப்பு விழாவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு இந்த கவுன போட்டிருக்க பத்தியா கெத்துனி. சரி, அதை விட உன் கையெல்லாம் என்ன கருகருன்னு இருக்கு, எந்த அடுப்புக்குள்ள கைய விட்ட? தலையில மூஞ்சிய காணும், முடி மொத்தத்தையும் வச்சு அப்படியே எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கிற. என் தாடி மீசத்து வளர்த்தா, அப்படி வளர்ந்தா கூட சொல்லுமா என்கிட்ட மறுத்துருக்குன்னு ஒரு பேய உட்கார வச்சு இந்த பையன் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாருங்களேன். அப்ப கரெக்டா இந்த பையலோட தங்கச்சி மின் பண்ண அந்த இடத்துக்கு வர, டே உனக்காக நான் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது, எதுக்காக அந்த பழைய பில்டிங் பக்கம் போனேன், சரி மறுபடியும் அந்த பில்டிங் பக்கம் போகாத, அப்படி போனாங்குள்ள பேய்கள் உன கொன்றும் சொல்ல, என்னந்த காலத்துல பேயே பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் இவ்வளவு நேரம் அந்த பழைய பில்டிங்ல தான் இருந்தேன், அந்த இடத்துல யாருமே இல்ல, ஒரு வயசான ப்ரொஃபஸரும் ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பொண்ணு தான் இருந்தாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பொண்ணு, இப்பதான் பட்டமளிப்பு விழாவே கிடையாது, எந்த கிறுக்கித்த கவனம் போட்டு சுத்தறான்னு சொல்லிட்டு, உனக்கு வந்த வேலை முடிஞ்சல, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு போ, நானும் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அவளோட பில்டிங் குள்ள போயிட்டுருப்பா. அப்ப அவ போறத பக்கத்துல நின்று அந்த கவுன் போட்ட பேயும் பாத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இதே டைம்ல இந்த மின் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே லேப்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஆப்போசிட்ல திடீர்னு இந்த கவுன் போட்ட பேனுக்கு, ஏய் யார் அது, எதுக்கடி கைய கால முறுக்கிட்டு இருக்கா, யாருக்கு தெரியும், வா போயிட்டு பேசி பாப்போம் சொல்லிட்டு, ஏமா பொண்ணு நீ யாருமா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமானு கேட்டா படக்குன்னு திரும்பி அந்த பேயுங்களை பாக்கும் பாருங்க, தெரிச்சு ஓடுறாங்க அப்படியே. அப்ப ஆப்போசிட்ல மின் பொண்ணு வர, எதுக்கடி ஓடுறீங்கன்னு கேட்டா, சைடுல கவுன் போட்ட பேய் வந்துட்டு இருக்கு, பின்னாடி ப்ரொஃபஸரோட பேய் வந்துட்டு என்னோட மருந்து கொடுன்னு கத்துது. அப்ப அவங்களும் டோரை சாத்திட்டு, ஐயோ ஒரே நேரத்துல ரெண்டு பேயும் வந்துச்சு, ஆனா ப்ரொஃபஸரோட மருந்து பாட்டில் கிடைச்சா அந்த பேய சமாளிச்சிடலாமேனு சொல்லிட்டு இவ இவனோட அண்ணனுக்கு கால் பண்றா. பண்ணிட்டு, டேய் பழைய பில்டிங்ல ஏதாவது மருந்து பாட்டில் எடுத்தியாடான்னு கேட்டா, இவன் பொறுமையா யோசிச்சுட்டு, ஆமா எடுத்தேன், அட பாவி சனியை முடிச்சவன அந்த மருந்து பாட்டில் எங்கடா இருக்குது, உன் லேப்டாப் பேக்ல தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம், டேய் நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம், அந்த பாட்டில காணும், அதை எங்க போட்டு தொலைஞ்ச, சீக்கிரம் அதை எடுத்து வந்து கொடு, அப்பதான் எங்களோட உயிரை காப்பாத்த முடியும்னு சொல்ல, ஓ அப்படியா சரி நான் முக்கியமான வேலையில இருக்கேன், நான் போயிட்டு எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த பைய பொறுமையா பூனைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல ஒரு வராண்டா இருக்கும் இல்லையா, அந்த வராண்டால எதுவும் அந்த மருந்து பாட்டில் கிடைக்குதான் தேடி பார்த்துட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த மருந்து பாட்டில் கிடக்கும், அதை எடுக்கலாமே நம்ம கிட்ட போடா, இந்த இடத்துல இருக்கிற பேய் மறுபடியும் அந்த பூவை கீழே போடுது, அத போன டைம் கண்டுகிட்டு இருக்க மாட்டேன் இல்லையா, ஆனா இந்த டைம் அது என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறப்போ திடீர்னு அவனுக்கு ஆப்போசிட்ல இந்த பேய் வந்து அவனை சமய பயமுத்து விட்டுருது, அதனால ஐயோ பேய் பேய்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி இந்த பையன் அந்த இடத்த விட்டே ஓடுறான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுங்க மூணு பேருமே அந்த பேய்கள்ட்ட மாட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்களும் பிளான் பண்ணி நம்ம மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்தா அந்த பேய் கிட்ட மாட்டிப்போம், அதனால ஆளுக்கு ஒரு மூல பக்கமா போயிடும் சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப அந்த கவுன் போட்ட பேய் ஒரு பொண்ணு கிட்ட நெருங்கி வர இந்த மின் பொண்ணு ஷூவை கழட்டி அந்த பேயோட தலையில அடிக்கிறா. அப்ப காண்டான பேய் அப்படியே மின்னு நோக்கி வரப்போ இன்னொருத்தி அங்க இருக்கிற கிளாஸ் எடுத்து அப்படியே தாளம் தட்டிட்டு இருக்கா, யார் நீங்க சிலக்குட்டி இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க, என்னடா இது பேய்க்கு வந்த சோதனை, இப்படி அந்த மூணு பொண்ணுங்களும் அந்த பேய ஒரு பக்கம் பாடா படுத்திட்டு இருக்க, இந்த டைம்ல அந்த மின் பொண்ணு அவளோட அண்ணனுக்கு கால் பண்றா. பண்ணிட்டு இது மாதிரி, என்னடா அந்த மருந்து பாட்டில எடுத்துட்டியா, எங்க எடுக்கிறது, ஆப்போசிட்ல தான் பேய் இருக்குது, சரிடா அந்த இடத்துல பேய் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் எனக்கும் தெரியும், வேற வழி கிடையாது, அந்த மருந்து பாட்டில எடுத்துட்டு வந்தா தான் ஓரளவுக்கு இந்த பேய்களை சமாளிக்க முடியும்னு சொல்லவும், வேற வழி இல்லாம அவன் தைரியத்தை வரவழைச்சிட்டு மறுபடியும் அந்த மருந்து பாட்டில எடுக்கிறதுக்காக போறான், திட்டத்திட்ட எடுத்துட்டான். அப்ப திடீர்னு உனக்கு ஒரு போன் கால் வர, அட்டன் பண்ணி பேசுறான் அவனோட தங்கச்சிக்காரி, என்னடா நான் சொன்னது உனக்கு புரிஞ்சா, மருந்து எடுத்துட்டியான்னு கேட்டா, அடியே நான் மருந்து பாட்டில எடுத்துட்டு போன் பண்றேன் டே, வச்சு துறடின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் மருந்து பாட்டில கையில எடுத்தா இன்னொரு போன் வருது, இதனால கடுப்பானவன் தங்கச்சி தான் போன் போட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவளை பச்சா பச்சா திட்டினதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவனுக்கு கால் பண்ணது இவன் இன்ஸ்டால லவ் பண்ண அந்த பொண்ணு, அவ்வளவுதான் நம்ம பைய வாழ்க்கையே வருத்துட்டான், ஐயோ போச்சு போச்சுன்னு அழுவ ஆரம்பிச்சிடறான். அப்ப திடீர்னு அங்க இருக்கிற பேய் வேற அவனோட தலையை பிடிச்சி அப்படியே மேல தூக்க இவன் கையில இருக்கிற அந்த பாட்டில கீழே விட்டுறான். அண்ட் எப்படியோ அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியிலயும் ஓடி வந்துட்டான். இப்ப இதே டைம்ல இந்த பொண்ணுங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா எப்படி அந்த லேப விட்டு வெளியில ஓடி வந்துருவாங்க, ஆனா அப்படி ஓடி வந்தாலும் உங்களுக்கு ஆப்போசிட்ல இந்த ப்ரொஃபசர் லேடியோட பேய் வந்து நிக்குது, இந்த பக்கம் அந்த கவுன் போட்ட பேய் வந்து நிக்குது, இதனால இவங்க ஒரு பக்கம் அரண்டு போயிருக்க, இன்னொரு பக்கம் நம்ம அண்ணங்கரனை காமிச்சா அவன் லவ்வும் போச்சு தங்கச்சியும் காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு ஓன உப்பாரி வச்சிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பேனர்ல ஏதோ உணர்ச்சிகரமா எழுதி போட்டிருக்கத பாத்துட்டு, என்ன ஆனாலும் சரி தங்கச்சியோட உயிரை காப்பாத்தே தீரணும், அந்த மருந்து பாட்டிலையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவனோட ஓட்ட ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அந்த வராண்டாக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். அப்ப அந்த பேயும் தலையில தொங்கி வாடி மாப்பிள வானு கூப்பிட வரேன்னு சொல்லிட்டு இவனும் ஸ்பீடா அந்த ஸ்கூட்டர்ல கரெக்டா அங்க இருக்கிற மருந்து பாட்டில எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடறான். அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு நேரம் தங்கச்சி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு கையில இருக்கிற மருந்து பாட்டில அந்த ப்ரொஃபசர் லேடி கிட்ட தூக்கி போட்டுட்டு எப்படியோ அந்த மூணு புடங்களை காப்பாத்தி அந்த ப்ரொஃபசர் லேடிக்கு மோச்சத்தை கொடுத்துட்டான். அண்ட் அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையில இருந்தும் வெளியில வந்துட்டோம்னு பார்த்தா திடீர்னு அந்த கவுன் போட்ட போய் அப்படியே நம்ம தங்கச்சிக்காரியோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருது. இதனால இவனுக்கும் இவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த அண்ணங்கண்ணுக்கு ஒரு ஐடியா வர கச்சக்குன்னு அந்த பேய ஒரு போட்டோ எடுக்கிறான். அப்படி எடுத்ததுமே அந்த பேய் சைலண்ட் ஆயிடுது. இப்ப என்னன்னா இந்த கவுன் போட்ட பேய்க்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இந்த கவுன்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து போட்டோ எடுக்கணும் அப்படிங்கறது ஆசை. பட் அந்த ஆசை நிறைவேறாம இருக்கிறதுனாலதான் இந்த பேயாவே சுத்திட்டு இருந்திருப்பா. சோ அதனால அந்த பேய போட்டோ எடுத்தாலே போதும் இது மோச்சம் அடைஞ்சிடும் சொல்லிட்டு இந்த பொண்ணுங்க மூணு பேரோட சேர்ந்து அந்த பேயும் போட்டோ எடுக்குது. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. அவள் தாங்க அப்படியே இந்த படம் முடியுது. அண்ட் இந்த படத்துல உள்ள மூணு கதைகள்ல உங்களோட ஃபேவரட்டான கதை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச கதை எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச அந்த கதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும்
மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.